MP Developer launching Villa Vibe 1 October 4, 5 and 6 now at Sirseri and Kundrathur. For booking, call 7825-806-806. Hola! Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays, South India's number one travel brand. செந்தில் பாலாஜியினுடைய இந்த வருகை திமுகவுக்கு பலமா பலவீனமா இருக்க போகிறதா? தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு சொல்றாரு, அவருடைய உறுதி எல்லாத்தை விட பெருசுன்றாரு. அந்த உறுதித்தன்மையோடு அவர் பயணிக்க முடியுமா, பழைய நிலைக்கு வர முடியுமா? செந்தில் பாலாஜி வந்து மக்களை வந்து தன்மையப்படுத்தக்கூடிய கள யதார்த்த அரசியல்வாதி. அதனால அவர் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டு, அவர் மீது சொல்லக்கூடிய வழக்கு, இதெல்லாம் வந்து அந்த களத்தில் வந்து எதிரொலிக்காது. அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில் மக்களை சந்திக்கிற மகிழ்ச்சி இருக்குவார். அவர் வெளியில் வரும்போதே அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். சிறைச்சாலை வாசலில் பட்டாசு வெடித்து வரவேற்பு அவருக்கு வந்து கொடுப்பதற்காக திரண்ட தொண்டர்கள்லாம் பார்க்குற போதே அவர் ரொம்ப நேரத்தையே அவர் ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தார். மக்களை சந்திக்கும் போது அவங்களுக்கு வந்து பழைய லெவலுக்கு திருப்பிடுவாங்க. அதனால் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஆயுள் நீளமாக இருக்கிறதுக்கு உண்மையான காரணமே மக்களோடு அவங்களுக்கு இருக்கிற உறவு தான் காரணம். அமலாக்கத்துறைக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து கட்டற்ற அதிகாரமா இருக்கு. ஒரு தனிநபரை வந்து காவல்துறை வந்து கைது செய்யுதுனா அவர் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அந்த காவல்துறை தான் நிரூபிக்கணும். அமலாக்கத்துறை ஒருவரை கைது செய்தால் அமலாக்கத்துறை அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லைன்னா யார் மேல வேணாலும் வழக்கு போடலாம்ல. அதனால அமலாக்கத்துறை தொடுக்கப்பட்ட வழக்குகள் வந்து நீதிமன்றத்துல வெற்றி பெற்றிருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா 99% தோல்வி தான் அடைச்சு. ஏன் குறிவைக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி? அப்போ இவ்வளோ நாள் குறிவைக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா செந்தில் பாலாஜி ஏன் டார்கெட் பண்ணும்? அதுவும் இந்த விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு கொங்குமண்டலத்தை பாஜக கைப்பற்றுகிற முயற்சிக்கு இவர் தடைக்கல்லாக இருக்கிறார் என்பதை தாண்டி செந்தில் பாலாஜியின் கையிருக்கு வேறு அரசியல் நோக்க வேண்டும். அதிமுகவும் சொல்லுது கொங்குமண்டலம் எங்களுக்கான கோட்டை. கடந்த காலத்தில் உண்மைதான், கடந்த காலத்தில் வந்து கொங்குமண்டலத்தில் வந்து ஒரு 10 தொகுதியில் ஒரு தொகுதியை தான் திமுக வென்றிருக்கு. செந்தில் பாலாஜி வந்த பின்னாடி தான் பெரிய அளவில் வந்து திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு வந்து கணிசமாக உயர்ந்தது. அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர், உதயநிதி, இதெல்லாம் வரும் நாட்களாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு, அது முதலமைச்சரே ஒப்புக்கொண்டாங்க. செந்தில் பாலாஜி அந்த போர்ட்போலியோவில் வந்துருவாரு. செந்தில் பாலாஜியினுடைய இந்த ஜாமீனுக்காகத்தான் அவ்வளோ நாள் காத்திருந்தாங்க. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராஜகம்பீரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ராஜகம்பீரன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். செந்தில் பாலாஜியினுடைய இந்த வருகை திமுகவுக்கு பலமா பலவீனமா இருக்க போகிறதா? செந்தில் பாலாஜியுடைய ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் பத்தி தான் நம்ம பேச வேண்டியது இருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு 471 நாள் சிறைவாசத்திலிருந்து வெளியே வந்திருக்கார். இனி அந்த பழைய வீரியத்தோட இருக்க முடியுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு சொல்றாரு, அவருடைய உறுதி எல்லாத்தை விட பெருசுன்றாரு. அந்த உறுதித்தன்மையோடு அவர் பயணிக்க முடியுமா, பழைய நிலைக்கு வர முடியுமா, வாய்ப்பு இருக்கா? தேர்தல் அரசியலை எப்படி அணுக வேண்டும், எப்படி வந்து மக்களை சந்திக்க வேண்டும், மக்களின் நம்பிக்கைக்குரியவராக எப்படி வந்து அரசியலில் பயணிக்க வேண்டும் என்பதற்கான வித்தையை கற்றவர்கள் என்று ஒரு வகை உண்டு. எப்பொழுதுமே அரசியலை பொறுத்தவரையில் நீங்கள் தத்துவார்த்தமாக கருத்தியலாக ஒரு விஷயம் பேசுகிறவங்க ஒரு வகை இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ திருச்சி சிவா இருக்கிறார்னா அவர் ஒரு தத்துவார்த்தமாக சித்தாந்தமாக அந்த அரசியலை அணுகுவார். கே என் நேரு கள யதார்த்தமாக அதை அணுகுவார். ஒரே மாவட்டத்திலிருந்தே உதாரணம் சொல்கிறேன். அப்போ எப்பொழுதுமே கள அரசியல் என்பது வேறொன்றாக இருக்கிறது. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் வந்து 96 வந்து தோற்றபோது, முதலமைச்சராக வேட்பாளராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவரே தோற்றபோது பல இடங்களில் வந்து கட்சிக்காரர்கள் வெற்றி பெற்றது அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு. பர்கூர் தோல்வி சொல்லுங்கள். ஆமாம், பர்கூர் தோல்வி. அந்த காலகட்டங்களில் வந்து திருநாவுக்கரசர், கேகேஎஸ் சார், தாமரைக்கணி அவங்கெல்லாம் வந்து வெற்றியாளர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து கலை யதார்த்த அரசியல். அப்போ அவங்க வந்து அந்த கட்சியினுடைய தலைமை தகுதி மிக்கவர்களா என்ற அப்படி பொருத்தி பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி திருநாவுக்கரசர் வந்து தனியாக கட்சி கூட ஆரம்பித்து பார்த்தாரு, அது வெற்றி பெற முடியலை அவரால். அப்போ கள அரசியலை வந்து எப்படி கையாள்வது? இப்போ திருநாவுக்கரசர் என்ன செய்வார்னா எல்லா தன்னுடைய தொகுதியில் நடக்கக்கூடிய எல்லா திருமணங்களுக்கும் போயிடுவார். யார் வீட்டில் துக்கம் நடந்தாலும் போயிடுவார். ஊருக்காரன் யார் வந்தாலும் அவனுக்கு அவனை உபசரித்து அனுப்புவார். பயணத்துக்கு பணம் கொடுத்து அனுப்புவார். சில அணுகுமுறைகளில் வந்து என்ன செய்வாங்கன்னா மக்கள் வந்து தன்னை போல உணர்வாங்க.
நமக்கான ஆளு. இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் சில அதிமுக அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் கூட சில பேர்லாம் இருக்குது. இவர் 100 ரூபா மினிஸ்டர் அப்படின்வாங்க. அதாவது ஒரு மரியாதையாக அவர் யாருக்குமே 100 ரூபா கொடுத்து பழக்கப்பட்டவரா. எலோ மினிஸ்டர்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தை. நான் இதை தடித்திருந்தாலும் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது தவறு கிடையாது. ஏன்னா ஒரு மனிதன் வந்து துக்கத்தில் கலங்கி நிற்கிற போது, ஒரு இழப்பு நடக்கிற போது, அந்த இடத்திற்கு ஒருவர் ஸ்டேட்டஸை வந்து பார்க்காம, தன்னுடைய தகுதி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம, இவன் வீட்டுக்கு நம்ம போகணுமா என்று நினைக்காம வந்து நிற்கிற போது அவன் வாழ்நாளில் அதை மறக்க மாட்டான். அந்த மாதிரி அதிமுக மினிஸ்டர் ஐ பெரியசாமியை கூட சொல்லுவாங்களா, எந்த வீட்டில் எது நடந்தாலும் அது அதிமுக கட்சியாக இருந்தால் கூட போயிடுவாங்க. உங்களுக்கு நன்மையை விட தீமையில கூட நிற்கக்கூடியவர்களை வந்து நீங்கள் எப்பொழுதுமே மறக்க முடியாதுல. ஓகே, மனிதனுடைய இயல்பு தானே. ஸோ அந்த பேட்டர்ன்ல செந்தில் பாலாஜி வராரா? ஆமா, செந்தில் பாலாஜி வந்து மக்களை வந்து தன்மையப்படுத்தக்கூடிய கள யதார்த்த அரசியல்வாதி. சரி, அதனால அவர் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டு, அவர் மீது சொல்லக்கூடிய வழக்கு, இதெல்லாம் வந்து அந்த களத்தில் வந்து எதிரொலிக்காது. ஏன் எதிரொலிக்காதுங்கிறத நம்ம உணரணும். இப்போ நம்ம என்னென்னா, இப்போ சித்தாந்த ரீதியாக சில பேரை நம்ம ரொம்ப மேன்மையாக பேசுகிற மனிதர்களை தேர்தல் அரசியலில் மக்களை தோற்கடிக்கிறான். ஆமாம், பல பேரை சொல்லலாம். நல்ல கண்ணில் தொடங்கி நீங்கள் நிறைய அரசியல் தலைவர்களை வந்து நீங்கள் பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம், அவங்க களத்தில் வெல்லவே மாட்டாங்க. ஏன் இவ்வளோ சொல்ல, நம்ம காமராஜர் தொடங்கி அண்ணா கூட தொகுதியில் தோற்றுருக்காரு, கலை யதார்த்தத்தில் வந்து மிஸ் ஆகியிருக்காங்க. வைகோ தொகுதியில் தோற்றுருக்காரு பல முறை. விருதுநகரில் வந்து மாணிக் தாகூர் வெற்றி பெற்று வைகோ தோற்றத நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், அப்போ கலை யதார்த்தம் என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை கணிக்கக்கூடிய சக்தி வந்து செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கு இருக்கிறது. சரி, அதனால இது வீழ்ச்சியாக ஒரு நாளும் மாறாது. தேர்தல் அரசியல் என்பது வேறு கணக்கு. ஒரு கட்சியினுடைய கோட்பாட்டு அரசியல், கொள்கை அரசியல் என்பது அது வேறு கணக்கு. ரெண்டுக்கும் வந்து உன்னோட ஒன்று தொடர்பு இருப்பது மாதிரி தோன்றும், ஆனால் தொடர்பு இல்லை. அதுதான் நான் பார்க்குறேன். சிறைவாசம் எல்லோரையுமே நிலைகுலைய செய்யும். இது வந்து ஒரு பெரிய ஒரு 1.5 வருட காலத்துக்கு மேலே வந்து உள்ளே இருந்துட்டார். இப்போ அந்த பழைய ஃபார்முக்கு வர முடியுமா? மறுபடியும் அதே அதிகார பதவி கொடுத்தாலும், அதே போல் அவருடைய அரசியல் பயணத்தில் நகர்வாக இருக்கட்டும், அது அந்த பழைய வீரியம் இருக்குமா செந்தில் பாலாஜி? நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில் மக்களை சந்திக்கிற மகிழ்ச்சி இருக்கு. வரல, அவர் வெளியில் வரும்போதே அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். எனக்கு சிறைச்சாலை வாசலில் பட்டாசு வெடித்து வரவேற்பு அவருக்கு வந்து கொடுப்பதற்காக திரண்ட தொண்டர்கள்லாம் பார்க்குற போதே அவர் ரொம்ப நேரத்தே அவர் ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தார். மக்களை சந்திக்கும் போது அவங்களுக்கு வந்து பழைய லெவலுக்கு திரும்பிடுவாங்க எப்போ. அதனால் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஆயுள் நீளமாக இருக்கிறதுக்கு உண்மையான காரணமே மக்களோடு அவங்களுக்கு இருக்கிற உறவு தான் காரணம். பல பேருடைய நம்பிக்கைக்குரியவர்களாக, பல பேரோட அவங்க வந்து உரையாடக்கூடியவங்களாக இருக்கிற போது அந்த மகிழ்ச்சி அவங்களுடைய ஆயுளையே நீட்டிக்குது. அதனால் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக நிச்சயமாக இருக்காது. அந்த கணக்கு தெரிந்து தான் வந்து, அதாவது செந்தில் பாலாஜி வந்து திமுகவில் சேராமல் நயினார் நாகேந்திரனை போல பாஜகவை தேர்ந்தெடுத்திருந்தால் அவர் மேலே அந்த அமலாக்கத்துறையினுடைய வழக்கு வந்திருக்குமா என்பதை நான் இது பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்களுடைய கவனத்துக்கு நான் விட்டுறேன். இந்த 471 நாளெல்லாம் உள்ள அவருக்கு சிறைச்சாலை வந்து இந்த மாதிரியான சிறைக்குள்ளே இருக்க வேண்டிய கட்டாயம். அவர் இப்பொழுது கூட குற்றம் சாட்டப்பட்டவரே தவிர குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் அல்ல. ஆமாம், அப்புறம் அவர் மேலே போட்டிருக்கிற வழக்குங்கிறது வந்து ரொம்ப நகைப்புக்குரிய வழக்கு. இப்போ நம்ம ஊரில் சொல்லுவான் இல்லையா, தாசில்தார் வந்து 3000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டாருன்னு ஒரு வழக்கு போடுவாங்க தெரியுமா? ஆமாம், பிடிச்சிட்டாரு. வந்து விஓஓ வந்து 1000 ரூபா வாங்கினாரு, ரசாயனம் தடவிய நோட்டு, ரசாயன தடவிய நோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை, விஜிலன்ஸில் பிடிப்பாங்க இல்லை. ஆமாம், அது மாதிரி சில்லற கேஸ் தான் அது. ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் டிரைவர் கண்டக்டருக்கு போஸ்டிங் வாங்கி தரேன் அப்படிங்கிறதுல பணி நியமனத்தில் வந்து என் பேர் வரலை, எனக்கு வந்து சீனியாரிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு ஒருத்தர் வழக்கு போட்டதன் மூலமாக தான் இந்த இது வந்து ஒரு இதுக்கே லைம் லைட்டுக்கே வந்துச்சு. தொடக்கம் அங்கே தான், தொடக்கம் அங்கே தான். அப்புறம் அதை வந்து அந்த காலகட்டங்களில் திமுகவும் அவர் அதிமுகவில் இருக்கிற காலத்தில் குற்றச்சாட்டு சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த வழக்கெல்லாம் வந்து சரி செஞ்சிட்டேன், பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன், சரி செஞ்சிட்டேன் எல்லாத்தையும் என்று சொல்லித்தான் அவர் திமுகவில் சேர்றாரு. அப்போ அதுக்கு பின்னாடி பழைய வழக்கை வந்து மீண்டும் வந்து தொடச்சி அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு ஒரு வழக்கை போட்டு அமலாக்கத்துறைக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து கட்டற்ற அதிகாரமாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் உங்கள் ஒரு ஒரு தனிநபரை வந்து காவல்துறை வந்து கைது செய்துன்னா அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதை காவல்துறை தான் நிரூபிக்கணும். அமலாக்கத்துறை ஒருவரை கைது செய்தால் அமலாக்கத்துறை அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லைன்னா யார் மேலே வேணாலும் வழக்கு போடலாம்ல. சரி, அதனால அமலாக்கத்துறை தொடுக்கப்பட்ட வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. அவங்க வந்து 0.5% தான் உண்மையிலேயே குற்றத்தை நிரூபிச்சிருக்கிறாங்க. அதனால கட்டற்ற அதிகாரம் அப்படிங்கிற ஒரு ஒரு இடம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அந்த விசாரணை அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரம்பு மீறிய அதிகாரம் தான் என்ன பண்ணியிருக்குன்னா
அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து கைது செய்வது, அது மாதிரி அது மாதிரியான முதலமைச்சர்களை கூட கைது செய்கிற அந்த அதிகாரம் இருக்குல்ல. சாதாரண ஒரு முன்னாள் அமைச்சர் மேலே வழக்கு போடணும்னா கூட ஆளுநருடைய ஒப்பம் வேணும்லாம் கேட்குறாங்கல்ல. இப்போ மற்ற விசாரணை அமைப்புகளுக்கும் அமலாக்கத்துறைக்குமான வேறுபாடு என்னென்னா, அவங்க யார்கிட்டையும் எதுவும் கேட்க தேவையில்லை. சரி, வானளாவிய அதிகாரம் பாங்கல்ல, அந்த கட்டற்ற அதிகாரம் ஒரு சர்வாதிகாரமாக அதிகார துஷ்பிரயோகமாக மாற்றப்படுகிற ஒரு வேலையாக அது இருக்குது. அதை பல முறை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கண்டிக்குது. நீ வந்து அடியால் வேலை பார்க்குறீங்களா, கூலிப்படையை போல செயல்படுகிற ஒரு சூழலை கூட பல பேர் விமர்சிக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, நம்ம தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட்டாக நம்ம ஆளை ரெடி பண்ணி ஒருத்தரை வந்து முடக்கணுங்கிற அவசியம் இல்லை. சட்டத்தின் வழியாகவே கூட ஒரு அமலாக்கத்துறையினுடைய துணை கொண்டு கூட ஒருவரை வந்து அரசியல் ரீதியாக நிர்மூலமாக மாற்ற முடியும் என்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அது இருக்கிறது. செந்தில் பாலாஜி விடுதலைக்கு பிறகாக அடுத்து திமுகவில் என்ன நடக்கப் போகுது அப்படின்றது தான் என்னுடைய நிறைய கேள்விகளாக இருக்க போகிறது சார். இதில் ரொம்ப முக்கியமாக உன் தியாகம் பெரிது, அதனினும் உன்னுடைய உறுதி வந்து ரொம்ப பெருசுன்றாரு தமிழ்நாடு முதலமைச்சர். என்னதான் இருந்தாலும் திமுகவில் ஏற்கனவே சீனியர்கள் வெர்சஸ் ஜூனியர்கள் பஞ்சாயத்துலாம் போயிட்டு இருக்குது. உன்னுடைய தியாகம் பெருசுன்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் மற்ற கட்சியின் சீனியர்களுடைய மனநிலை இப்போ என்னவாக இருக்க போகிறது, இலாக்கா மாற்றங்கள், உதயநிதி எலிவேஷன், இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. அதெல்லாம் இப்போ அமைச்சராக திரு செந்தில் பாலாஜியும் இருப்பார்ன்ற பேச்செல்லாம் வெட்டிது அப்படின்னும் போது, சீனியர்கள் எல்லாம் செந்தில் பாலாஜியை கடந்த காலங்களில் எப்படி பார்த்தாங்கன்றதும் ஒரு டாக் இருந்துகிட்டே தான் இருந்தது. அவரை யாருமே பெரும்பாலும் விரும்பலை ஒரு குரூப் அப்படின்றாங்க. இப்போ மறுபடியும் ஒரு எலிவேஷன், மறுபடியும் ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ அப்படியெல்லாம் கொடுத்தா அதை எப்படி திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எடுத்துப்பாங்க சார்? இல்லை, திமுகவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அவர்களுடைய எல்லைக்குள்ளே அரசியல் செய்கிறாங்க. யார் வந்து தலைமைக்கு போட்டி போடவோ, இன்னொருவரோட போட்டியாக தன்னை கருதி கொள்ளவோ அப்படி ஒரு இடத்துல வந்து யாருமே இல்லை. அதனால் சீனியர்களுக்கும் வந்து புதிதாக வருகிறவர்களுக்கும் வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் மற்ற கட்சியோட ஒப்பீட்டு அளவில் பார்க்கிற போது திமுகவில் பெரிய சலசலப்பு இல்லை. சரி, முரண்களே இல்லாமல் ஒரு அரசியல் நடத்த முடியாது. சாமானியர்களுக்கும், அதாவது ஒரு அதிகாரத்துக்கு போகாத அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே ஒரு பதவி வைக்கிறவருக்கும் இன்னொருத்தருக்குமான முரண்கிறது நீடிக்க தான் செய்யுது. சரி, ஆனால் அது வந்து ஒரு பெரிய பிளவு அரசியலுக்கான அளவுக்குலாம் திமுகவில் வந்து அவரவருக்கு என்று ஒரு எல்லை வகுத்துருக்குறாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அத்துமீறி பிரவேசிக்கிறவரு ஒருத்தர் வந்து அதீதமாக ஒரு இடத்த அடைவது, திடீர்னு ஒருத்தர் வந்து 30வது இடத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து முதல் இடத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற அந்த சுழற்சிலாம் வந்து திமுகவில் கிடையாது. திமுகவில் வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் நீங்கள் ஒரு சாமானியர் வந்து பதவி கேட்குறாருனா நேரடியாக தலைமை கழகத்தை அணியை பதவி வாங்க முடியாது. கீழே கேட்பாங்க, ரெக்கார்டு என்னென்னு கேட்பாங்க, அவருடைய கடந்த காலம் என்னென்னு கேட்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் எல்லாருமே பரிந்துரை செஞ்சாதான் தலைமையை இங்கே ஒப்புக்கொள்ளும். சரி, அதனால் வந்து திமுகவுக்குள்ளேலாம் வந்து இந்த சடுகுடு விளையாட்டுக்கள்லாம் அதிமுக நடக்கிற விளையாட்டுக்களெல்லாம் இங்கே அங்கே நடத்தவே முடியாது. இப்போ திடீர்னு ஒரு பெரிய அவரத்தை வந்து மியூசிக் சேர் மாதிரி வேறால் மாற்றி விட்டுடலாம் அப்படிங்கிற இடம்லாம் திமுகவில் கிடையவே இல்லை அவங்க. அதனால் நீங்கள் சொல்கிறது மாதிரி செந்தில் பாலாஜி வருகையினால் வந்து முகம் சுழிக்கிறவர்கள் அப்படிங்கிற இடம்லாம் வந்து திமுகவில் வந்து நிச்சயமாக நடைமுறையில் கிடையாது. இல்லை சார், போர்ட்ஃபோலியோன்றது ஏற்கனவே இந்த இலாக்கா எனக்கு கிடைக்கல, இந்த இலாக்கா எனக்கு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அப்படின்றது சின்ன சின்னதாக சில டாக்கெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது இந்த 3.5 வருஷத்தில் அப்படின்னும் போது மறுபடியும் இருக்கும் யாராவது அதற்கான வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறதோ அதற்கான மாற்றை வந்து பகிரங்கமாக வந்து விமர்சனம் செய்வதோ அந்த இடத்துக்கு போக மாட்டாங்கிறத நானும் சொல்றேன். திமுகவில் அது இருக்காது, அதெல்லாம் இருக்காது. தலைமைக்கு வந்து அவங்க கட்டுப்பட்டவங்களா மட்டும்தான் திமுகவில் வந்து இருக்க முடியுமே தவிர அவங்க வந்து தனி ஆவர்த்தனம் செய்ய முடியாது. சரி, அப்படி ஒரு சூழல் வந்து திமுகவில் கிடையாது. அது ஒரு கட்டுக்கோப்பான அரசியல் இயக்கம். அதனாலதான் அவங்க எமர்ஜென்சி காலத்திலையும் கட்சி நடத்தியிருக்காங்க. அதிகாரத்துக்கு வந்து வரவே முடியாத ஒரு சூழலாக அதிமுக வந்து ரொம்ப வலிமையில வந்து எம்ஜிஆர் காலத்தில் வந்து எம்ஜிஆர் போலின் உச்சியில் இருந்தபோது அவர் நோய்வாய்ப்பட்டு இறக்குற வரைக்குமே திமுகவுக்கும் அதிகாரத்துக்கு சம்பந்தம் இல்லாமலே இருந்துச்சு. 80களின் காலகட்டம் வந்து எமர்ஜென்சி காலகட்டத்தை விட மோசமானது. அதிகாரமற்ற ஒரு அமைப்பாக அது இருந்துச்சு. ஒரு இலக்கிய அமைப்பு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க, அப்ப கலைஞர் வந்து கவிதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்திலையும் அவர் கட்சி நடத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா காலத்திலையுமே கூட போன முறையே கூட வந்து குறுக்கு வழியில் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அப்போ எப்பொழுதுமே வந்து என்னென்னா ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம், சரி, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எப்படி வந்து ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அங்கே இருக்கிறதோ அது மாதிரி திமுகவுக்கும் இருக்குது. திமுகவில் வந்து அப்படி வந்து விபரீதமான ராஜ யோகங்களுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எமர்ஜென்சியை விட மோசமான ஒரு பாதிப்பை தான் செந்தில் பாலாஜி சந்தித்ததாக சிஎம் சொல்கிறாரு.
இது வந்து எமர்ஜென்சியோடு ஒப்பிட்டு ஏன் பேசணும், அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை எதிர்கொண்டாங்கிறது நியாயமானதான். எப்படி நான் சொல்றேன் கேளுங்க, இப்போ ஒருவேளை இந்த வழக்கில் இவர் குற்றமற்றவர் என்று நீதிமன்றத்தில் விடுவிக்கப்படுகிறான்னு வச்சுக்கோங்க, இவர் 471 சிறைச்சாலையில் இருந்தது தண்டனை காலமா இல்லையா? விசாரணை காலமா தண்டனை காலம்? தண்டனை காலமா தான் கருதப்படும். அப்படி ஆமாங்க, ஒரு விசாரணை, அதாவது இவர் வந்து ஒரு விசாரணை கைதி தான், குற்றம் நிரூபிக்கப்பட்டவரா, குற்றம் சாட்டப்பட்டவரா, குற்றம் நிரூபிக்கப்பட்டவரா? நான் குற்றம் சாட்டப்பட்டவர். குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலேயே அவர் வந்து ஒரு ஒரு வருடத்தை கடந்து 15 வரைக்குமே வந்து அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து தண்டனை காலம் தானே அது ஏறத்தால. இப்போ நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறவர், மந்திரியாக இருக்கிறவர், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவருக்கான தண்டனைங்கிறதுனால நமக்கு வெளியில் தெரியுது. இதே வழக்கை ஒரு சாமானியனுக்கு வந்து அமலாக்கத்துறை நிகழ்த்துச்சுன்னு வச்சுங்க, இது பேசு பொருளாகவே ஆகாதுல்ல. இது எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல் இது. ஒருத்தனை வெறும் சந்தேகத்தின் பேரில் ஒரு வழக்கை போட்டு ஒரு 471 வந்து ஒருத்தரை சிறைச்சாலையில் வைக்க முடியும்னா, இவராவது அரசியல் பின்புலம் கொண்டவர், வேற யாருக்காவது சாமானியர்களுக்கு இது நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், பொருளாதார குற்றங்கிற பேரில் அது எவ்வளோ துயரமானது, அது வெளியில் பேசுபொருளாகவே இருக்காது. அதனால் ஒரு விசாரணை கைதியே தண்டனை கைதியாக மாற்றக்கூடிய ஒரு சர்வாதிகார போக்கு வந்து அமலாக்கத்துறையோடு. ஏன் குறிவைக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி அப்போ? இவ்வளோ நாள் குறிவைக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா செந்தில் பாலாஜி ஏன் டார்கெட் பண்ணும்? அதுவும் இந்த விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு. கொங்கு மண்டலத்தை பாஜக கைப்பற்றுகிற முயற்சிக்கு இவர் தடைக்கல்லாக இருக்கிறார் என்பதை தாண்டி செந்தில் பாலாஜியின் கையிருக்கு வேறு அரசியல் உள்நோக்கமே கிடையாது. இது மேலே டெல்லி பிஜேபியே அப்படி கருதி, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரியும், செந்தில் பாலாஜி கைதுக்கு முன்பு பல முறை வந்து பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அவர் மேலே அமலாக்கத்துறை வழக்கு வரும், அவர் சீக்கிரம் அரெஸ்ட் ஆவார் என்பதை முன்கூட்டியே அவர் சொன்னார். அப்போ அமலாக்கத்துறையினுடைய அது தன்னிச்சையான ஒரு அதிகார அமைப்பாக, விசாரணை அமைப்பாக இருக்கும் பட்சத்தில் அண்ணாமலைக்கு எப்படி அந்த ப்ரோக்ராம் முன்கூட்டி தெரியும், அவர் எப்படி அதை முன்கூட்டி சொன்னார் அப்படிங்கிறது நியாயமாக பார்த்தா அவரையே விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ நீங்கள் வந்து அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளில் பாஜகவின் தலையீடு இருப்பது உறுதி செய்யப்பட்டதற்கான வாக்குமூலங்கள் இப்பொழுதும் நீங்கள் பாருங்கள், சோசியல் மீடியாவில் போய் பாருங்கள், யூடியூப்பில் போய் பாருங்கள், அவர் கைது செய்வதற்கு முன்பு பல பேட்டிகளில் சொல்கிறார், வந்துரும்னே இடி வந்துரும்னே கொஞ்ச நாளில் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் என்ன வேடிக்கைனா, எதற்கு எந்த நோக்கத்திற்காக அவர் மீது வழக்கு போடப்பட்டதோ, அரசியல் உள்நோக்கத்தோடு அவர் இந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்டாரா, அந்த நோக்கம் வந்து நிறைவேறலை, அண்ணாமலை வெற்றி பெறலை. இப்போ கூட அந்த தொகுதியை, கோவையினுடைய தொகுதியை வந்து ஒரு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கைப்பற்றியிருக்காரு, கணபதி ராஜ்குமார் தான் கைப்பற்றியிருக்காரு. அப்போ கிரிமினல் வேஸ்ட்டு, அவங்க செஞ்ச முயற்சி வந்து வீணடிக்கப்பட்டதுங்கிறதான் உண்மை. ஓ, செந்தில் பாலாஜியை இப்படி சிறைப்படுத்தினாலோ அல்லது அவரை ஒடுக்கினாலோ மட்டும்தான் நாம் ஏதாவது சாதிக்க முடியும்னு அவங்க நினைச்சாங்க. அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு மிக்கவராக, அந்த கோவை மண்டலத்தை மொத்தம், குங்கு மண்டலை மொத்தத்தையுமே அவர் கையகப்படுத்தக்கூடியவராக. ஏன்னா அண்ணாமலையினுடைய அரசியலுக்கு வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக முடியல, நாடாளுமன்ற உறுப்பினராக முடியல, கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியல. அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது அந்த கொங்கு மண்டலம் மட்டும்தான். இது திமுகவை, அதாவது பாஜகவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டம், கோவை, இது ரெண்டை கழிச்சிட்டு அவங்களுக்கு அரசியலில் எந்த அடித்தளமுமே இல்லை. இல்லை சார், அண்ணாமலையோ பாஜகவோ செந்தில் பாலாஜியை குறிவச்சு செஞ்சாங்கன்னா, அவர் மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கள், கண்டக்டரு டிரைவருக்கு பணம் வாங்கினாருன்னு சொன்னதுலேருந்தான் தொடங்கினதில்லை. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் மேற்பார்வையில் தானே இந்த கேசஸே வீரியம் பெற்றது. சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு, அதான் நான் சொல்கிறேன்ல, ஒருவர் மீது வழக்கு போடுவதனால் மட்டுமே அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அமலாக்கத்துறைக்கு இல்லாத காரணத்தினால வழக்கு போட்டுவிட்டு அவரை கொண்டே ஜெயிலில் ஒப்படைச்சிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் அது கோர்ட் வாய்தா வந்துகிட்டே இருக்கு, அவர் ஜாமீன் மறுக்கப்பட்டுகிட்டே இருக்கிறாரு. இப்பொழுது வரைக்குமே அந்த குற்றத்தை வந்து நிரூபிப்பதற்கான சாத்தியங்கள் மூலம் இல்லை. ஜாமீன் மறுக்கப்பட்டது அப்படின்னா இதுல நீதிமன்றம் தான் அதுல பெரிய ரோலு, அதுல எப்படி பிஜேபி ரோல் பண்ண முடியும்? ஒண்ணு இல்ல, வழக்கறிஞராகவும் காங்கிரசினுடைய ஒரு முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய கபில் சிபல் என்ன சொன்னார், அவர் வந்து செந்தில் பாலாஜி வழக்கு அவர் அட்டன் பண்ணாரு. அவர் என்ன சொன்னார்னா, ஏன் நீங்கள் பாஜகவில் சேரக்கூடாது என்று இடி அதிகாரிகள் கேட்கிறார்கள். அதை இடி மறுத்ததாக எல்லாம் செய்திகள் வந்தது. ஆமாங்க, அப்படி ஒரு விஷயத்த அவர் என் போற போக்குல பிரஸ்லயோ மீடியாலேயோ சொல்லல, கோர்ட்ல வாதாடும் போது சொன்னாரு. நீங்க கோர்ட்ல ஒரு வாதத்தை முன்வைத்தீர்கள்னா அதற்கு நீங்க பொறுப்பேற்கணும், அதற்கான சாட்சியங்களை. கபில் சிபல் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதற்கான அவசியம் என்ன இருக்கு? அப்ப இதற்கு முன்பு வந்து இதே மாதிரி இடி கைது செய்யப்பட்ட பல வழக்குகள்ல பாஜகவோடு இணக்கமாக போனவர்களுடைய இதெல்லாம் வந்து எப்படி வந்து அது விசாரணை வந்து படிப்படியாக பின்வாங்கப்பட்டிருக்கிறது, பல விஷயம் இருக்கு. அது ஒரு வாஷிங் மிஷின் கூட சொல்லி கிண்டல் பண்ணாங்க இல்லையா, சரி, பாஜக வந்து புனிதராயிருவாங்க புனிதராயிருவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது பல மாநிலங்களில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற, சரி,
பல பேர் அஜித் பவார்ல இருந்து பல பேருடைய வழக்குகள்ல அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கல. இது ஒரு புதிய விஷயம் இல்லைல்ல. சரி, அதனால இவங்களுடைய அரசியல் உள்நோக்கத்திற்காக இவங்க ஒரு திட்டம் போட்டாங்க. ஆனால் அவர் சிறைக்குள்ள இருந்து வந்து தேர்தல் அரசியலை இயக்குகிறாரெல்லாம் பேசினாங்க. ஆமா, அவரே உடல்நலம் குன்றி இருதய அறுவை சிகிச்சைக்கு அவர் நடக்க முடியாம போய் அவர் ரொம்ப வந்து உடல்நலம் போய் மயக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்காகலாம் அவர் ஜாமீன் கேட்ட அந்த நிலைக்கு அவர் ஆளான போது கூட இவர் மீதான அச்சம் வந்து அவங்களுக்கு போலையா? இவர் சிறைக்குள்ள இருந்து இயக்குறாரு, சிறைக்குள்ள இருந்து எப்படி இயக்க முடியும்? சரி, அப்படிலாம் இயக்கவே முடியாது யாரையும். அவருடைய ஆதரவாளர்கள் வெளியில இருப்பாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க, அப்படி அப்படி வேணாலும் இருக்கலாமே தவிர, அவர் சிறைக்குள்ள இருந்து என்ன செய்வார்? ஓட்டு கேட்பார் எல்லாருக்கும். அது சாத்தியம் இல்லைல்ல. சசிகலா ஷாப்பிங் போன கதை தான் அது. எதையாவது ஒண்ணு வந்து இவங்க சொல்லுவாங்க. அப்ப இது வந்து என்னன்னா, இது வந்து திட்டமிட்டு வந்து பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருப்பது மிக முக்கியமான காரணம். ஏன்னா அதிமுகவும் சொல்லுது குங்குமண்டலம் எங்களுக்கான கோட்டை. இன்னும் அதிமுக சொல்லுது, அது கடந்த காலத்துல உண்மைதான். கடந்த காலத்துல வந்து குங்குமண்டலத்துல வந்து ஒரு 10 தொகுதியில ஒரு தொகுதியை தான் திமுக வென்றிருக்கு. இவர் வந்த பின்னாடி தான், செந்தில் பாலாஜி வந்த பின்னாடி தான் பெரிய அளவில் வந்து திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு வந்து கணிசமாக உயர்ந்தது. அது வந்து அதோட ரிசல்ட்டுக்காக தான் இவருக்கான முக்கியத்துவத்தை வந்து திமுக வழங்கியது. என்ன சார், திமுகவை விட அப்போ ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு செந்தில் பாலாஜியை சொல்கிறீங்களே? இல்லைங்க, திமுகன்றது ஒரு பெரிய ஸ்தாபனம் இல்லை. எப்போவுமே வந்து என்னென்னா, கட்சியோ சித்தாந்தமோ எவ்வளோ வலிமையாக இருந்தாலும் தனிநபர் செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது எல்லா இடத்துலையும். ஓகே, அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒரு தனிநபர் செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது. இவருடைய இவருக்கு இந்த காலகட்டத்தில் இவர் அரசியலை வந்து முன்னகர்த்தி போனார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. வித்த தெரிஞ்சவரா செந்தில் பாலாஜி? அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? நல்ல வித்த தெரிஞ்சவர், சீமா வித்த தெரிஞ்சவர். இன்றைய தேர்தல் அரசியலை எப்படி கையாள வேண்டும், என்ன கணக்கு போட்டால் என்ன வருங்கிற ரிசல்ட் அவர் அவர் தேர்தல் அரசியலில் வந்து குறிதவறி சுட்டதே கிடையாது செந்தில் பாலாஜி. ஆமாம், வெற்றியாளர் மட்டும்தான் அவர். அந்த வெற்றிக்கான உத்தி அவருக்கு தெரிந்ததுனால தான் அவரை பார்த்து இவங்க அச்சப்பட்டாங்க. அது ஜனநாயக வித்தை இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கல்ல. அவர் அவர் வந்து அவர் வேற மாதிரி எனர்ஜி டானிக் வேற மாதிரி எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்றலாம் சொன்னாங்க. ஜனநாயகம் அதாவது நீங்க வந்து ஓட்டப்பந்தயம்னு வந்துருச்சு, முன்னோக்கி ஓடணும், அவ்வளவுதான் விஷயம். சரி, நீங்க தேர்தல் அரசியல்ல யார்கிட்ட அறம் இருக்கு இவர்கிட்ட மட்டும் இல்லைன்னு சொல்ல வரீங்க? என் மனசாட்சியோட நான் கேட்கறேன். சரி, தேர்தல் அரசியல்ல யார் எல்லாருமே பணம் கொடுக்காம அறம் சார்ந்த அரசியலை நடத்துறது மாதிரியும் இவர் மட்டும் அந்த மாதிரி இருக்கிறது மாதிரியும் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கல்ல. சரி, அது உண்மையா? நியாயமா நம்ம பார்த்தோம்னா ஜனநாயகம் என்பது பணநாயகமாக மாற்றப்பட்டு பலகாலம் ஆயிடுச்சு. சரி, அது நெடுங்காலம் ஆயிடுச்சு. அது மூக்குத்தி கொடுத்த கால குடம் கொடுத்தாங்க, மூக்குத்தி கொடுத்தாங்க, பரிசு கொடுத்தாங்கன்னு பலதை நம்ம கேட்டோம். மக்கள் அதை வந்து ஏற்கிறான். நம்ம நீங்க வந்து ஊழலினுடைய குறைந்தபட்ச கூட்டாளியாக வாக்காளர்களை வந்து மாற்றிட்டாங்க. என்ன நடந்தாலும் மக்களுக்கு அதுல தொடர்பு இருக்கு. இது சாபக்கேடு தான். இது வந்து ஒட்டுமொத்த தேர்தல் அரசியலின் சாபக்கேடு. இது ஒரு தனிநபர் மீதான குற்றச்சாட்டை மட்டுமே பார்ப்பது என்பது ஒருத்தரை மட்டும் கார்னர் பண்றது அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை பார்க்க முடியாது. எல்லா அரசியல் கட்சிகளுமே இன்றைக்கு என்னவாக மாறி நிற்கிறதுங்கிற பொது கருத்தை தான் நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். அப்ப இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில இவர் வெல்லக்கூடியவராக இருக்காரு. அது வந்து திமுகவிற்கு வலிமை சேர்க்கக்கூடியதாக மாறி நிற்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் தியாகின்னு சொன்னதையெல்லாம் ஒரு கூட்டம் விமர்சிக்கிறாங்க. என்ன தியாகம் பண்ணிட்டு போனார் இவர்? சீமான் விமர்சித்தார். ஆமா, சீமானுக்கும் பல தியாகங்கள் இருக்கு. எனக்கு தெரியும் சீமானோட தியாகம்லாம். 17 ஆண்டு காலம் பெரியார் கொள்கையை பேசிட்டு அந்த கொள்கையை தியாகம் பண்ணாரா இல்லையா சீமானு? சீமானும் தியாகி தான், கொள்கையில தியாகம் பண்ணியிருக்கிறாரு. பல பல விஷயங்களை அவர் தியாகம் பண்ணியிருக்கிறாரு. அந்த வகையில் பார்க்கும்போது அவரும் தியாகி தான். அவர் சசிகலாவுடைய சப்போர்ட் பண்ணும்போது மட்டும் வேற டோன்ல பேசினாரே, அது எப்படி? சசிகலா அவர்களுடைய வழக்கில் தண்டிக்கப்பட்ட போதெல்லாம் வந்து அவங்க மீண்டு வரணும், சிறையில் வைத்து கொல்லப்படும் வாய்ப்பு இருக்கு, அதிமுக ஒன்று சேரணும் அப்படின்னு போய் சசிகலாவை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு வந்து அறம் சார்ந்த அரசியல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியலையே. செந்தில் பாலாஜி மேல மட்டும் அவர் ஒரு பாய்ச்சலை வந்து நிகழ்த்த முடியல. அவர் கைதின் போது கூட அதை கண்டித்து தான் பேசினார். அதாவது செந்தில் பாலாஜி மட்டுமா தப்பினாரா? செந்தில் பாலாஜி மட்டும் பண்ணல, நிறைய பேர் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு அன்றைக்கு அவரு எல்லா பக்கமுமே வந்து தாளம் போட்டு பேசுவார். அப்படியும் பேசுவார், இப்படியும் பேசுவார். அவர் வந்து முதல் நாள் என்ன சொல்லுவார்னா, பெரியாருடைய கருத்தை ஏற்கிறோம், ஆனால் அவர் வந்து தமிழர் கிடையாது, அவருடைய அரசியலை ஏற்க மாட்டோம் ஒரு நாள் அப்படிம்பாரு. அடுத்த நாள் பெரியாருக்கு என்னையும் பிரிக்க பார்க்குறாங்க, அவரை பின்பற்றினவங்க தான் நாங்கள் அப்படிம்பாரு. அப்படி அப்பப்போ டியூனை மாற்றுவார். நாங்களும் திமுகவும் நாங்களும் பங்காளி சண்டை தான் போடுறோம் அப்படிம்பாரு. அப்புறம் வந்து சொல்லுவார், திராவிடத்தை ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படிம்பாரு. அவர் எப்பொழுதுமே என்னன்னா இரட்டை நாக்கு கொண்ட ஒரு சீமான். இப்போ சரி, அவருக்கு ஒரு கருத்து எப்பவுமே கிடையாது. அதனால சசிகலா சார்ந்த விஷயங்களில், அதிமுக சார்ந்த விஷயங்கள்லாம் அவர் எந்த ஊழல் எதிர்ப்புக்குள்ளேயும் போக மாட்டார்.
அங்கே ரொம்ப மென்மையாக வந்து பாம்பையும் அடிக்கணும் கம்பும் உடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அங்கே கையாள்வார். அது என்ன, சசிகலா மட்டும் சாப்பிட்டு? ஆமாம், அவர் நீங்கள் கடந்த அவர் அதிமுக சார்ந்த விஷயங்களில் உறவு முறை சொல்வார், சித்தப்பாம்பார் எடப்பாடி பழனிசாமி, ரொம்ப அவரோட அணுகுமுறை ரொம்ப அன்பாக இருக்கும். இல்லை இல்லை, திமுகவும் சொல்கிறார், நேற்றுக்கு கூட மேயர் பிரியா அந்த லிப்ஸ்டிக் போட்ட ஒரு பனிப்பெண் இஷ்யூ நடக்கும்போது என் தங்கச்சி பிரியா கிட்ட வந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு. இல்லை இல்லை, அது தலைமை குறித்து அப்படி பேச மாட்டார். அவர் வந்து அடுத்த நிலையில் இருக்கிறவங்களை அப்படி பேசுவார், உறவாக பேசுவார். தலைமையை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் சித்தப்பான்னு உரிமையோட சொன்னார் இல்லையா, சரி அது மாதிரிலாம் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக வந்து, ஏன்னா அதிமுகவால் உருவாக்கப்பட்டவர் தானே சீமான் அவர்களே. சரி, அதிமுக தந்த மேடைகளால் தான் அவர் பிரச்சாரம் செய்து திமுகவை வீழ்த்துவதற்கு அங்கிருந்து அவர் உருவாக்கப்பட்டார். அதனால் அவர் வந்து அதிமுகவுக்கு விசுவாசமாக இப்போவுமே இருப்பார். அதிமுக பக்கம் இருக்கக்கூடிய ஊழல் எதிர்ப்புக்குள்ளே அவர் வரவே மாட்டார், இந்த பக்கம் வந்து கத்துவார். அது எப்பவுமே அவருக்கு அந்த இரட்டை நிலைப்பாடு அவருக்கு எப்பவுமே உள்ளதான். அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர், உதயநிதி, இதெல்லாம் வரும் நாட்களாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு, அது முதலமைச்சரே ஒப்புக்கொண்டாரே. செந்தில் பாலாஜி அந்த போர்ட்போலியோவில் வந்துருவாரு. செந்தில் பாலாஜியினுடைய இந்த ஜாமீனுக்காகத்தான் அவ்வளவு நாள் காத்திருந்தாங்க, அந்த மாற்றமே நிகழாததற்கு அதான் காரணம். செந்தில் பாலாஜிக்கு தான் வெயிட்டிங்? ஆமா, வெயிட்டிங் தான். அவங்க ஒரு அமைச்சரவை சப்பிள் பண்றதே ஒரு மாற்றத்திற்கு செந்தில் பாலாஜிக்காக. ஆமா, திமுக நீங்க யோசிச்சு பாருங்களேன், அலைக்கற்றை வந்து 2G அலைக்கற்றை சார்ந்த குற்றச்சாட்டு சிஏஜியினுடைய அறிக்கை வந்தபோது 1.5 கோடி 1,76,000 கோடி எல்லாம் பேசும்போது திமுக வந்து ஆர் ஆசாவையோ அந்த சூழலையோ வந்து கைவிட்டார்களா, தனிநபராக அவரை வந்து புறக்கணித்தார்களான்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்திய அரசியலுமே ஆர் ஆசாவுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட போது, ஊடகங்களால் வந்து குற்றச்சாட்டு சொன்ன போது கட்சி அவரை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமாம், அந்த வழக்கை நடத்தி அவங்க வந்து வெற்றி பெறுகிற வரைக்குமே அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நம்மளுக்கு நம்ம பொது ஊடகங்களில் வந்து திமுக மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்து விட்டதே, ஈழத்தமிழர் பிரச்சனையை விடவும் 2G அலைக்கற்றை ஊழல் வந்து மிகப்பெரிய அளவில் திமுக பாதிச்சு ஒரு ஆட்சியே பறி போனது. ஆமாம் ஆமாம், மன்மோகன் சிங் ஆட்சி வந்து பறிபோனதற்கே இந்த பிரச்சனை தான் காரணம். அப்பொழுதும் கூட அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஆராசா போன்ற அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை திமுக விட்டு கொடுக்கல. சரி, அதே நிலைப்பாடு தான் செந்தில் பாலாஜி, அவர்கள் ஒருபோது விட்டு கொடுக்கல. நீங்கள் எவ்வளோ பேர் யார் என்ன வேணாலும் பேசுவாங்க, திமுக ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும். அது இந்திரா காந்தி சொன்னது தான், எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி ஆதரிப்பதாக இருந்தாலும் சரி, சரி உறுதிப்பாடோடு இருக்கக்கூடிய இயக்கமாக திமுக எப்பவும் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க எப்பயும் பின்பற்றாங்க. அதனுடைய அந்த கலைஞர் காலத்தினுடைய அந்த அரசியலுடைய வழிமுறையை அப்படியே பின்பற்றாங்க. அதனால் செந்தில் பாலாஜிக்கு வந்து மீண்டும் அமைச்சரவையில் பதவி தருவாங்க. அமைச்சரவை அப்படி கொடுக்கப்பட்டால் சில சீனியர்களுடைய இலாக்காக்கள் மாற்றப்படும், பிரிக்கப்படும், அதில் சில சங்கடங்கள் வரும்ன்றாங்க. அதையெல்லாம் திமுகவால் சரி கட்ட முடியும்? சங்கடமும் வராது. ஆஹா, எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்கிற இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. நீங்கள் திமுகவில் இருந்து நீங்கள் வந்து அவங்க பொதுக்குழுவில் செயற்குழுவில் வேணால் விவாதம் நடத்திக்கலாம். பொது வெளிகளில் கட்சி குறித்து மாறுபட்ட கருத்துக்களை பேசுகிற ஒரு வழக்கம் இருக்குல்ல, அது திமுக ஒரு நாள் அனுமதிக்காது. அது கட்சி கட்டமைப்பு ஒரு ஜனநாயக ஒழுங்கு கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு, அது வெளியில் அவங்க ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடந்த காலங்களில் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தபோது அதையும் வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னவர் தான் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள். இந்த முறை இதிலிருந்து ஜாமீன் வாங்கி வெளியே வந்துட்டாரு, அவர் அமைச்சராகிறதுக்கெல்லாம் தடை இல்லை, இதெல்லாம் சட்டம் தெரிந்தவர் தான் ஆர் என் ரவி அவர்கள். ஆனாலும் அவர் ஏதாவது முரண்டு பிடிச்சா, ஏற்கனவே பொன்முடி விஷயத்துல தான் முரண்டு பிடிச்சாரு, அவர் மேலே தான் வழக்கு இருக்கு, பதவி ஏற்பு பண்ணி அவர் தலைமையில நடந்துச்சு. பொன்முடிக்கு என்ன வந்து நடைமுறையை பின்பற்றினார்களோ அதே நடைமுறையை தான் அவருக்கு பின்பற்றுவாங்க. ஆர் என் ரவியை பொறுத்தவரையில் செந்தில் பாலாஜி விஷயத்துல ரொம்ப முரண்டு பிடிக்கிறதுல கை திறந்தவர் அவர். அவர் என்ன முரண்டு பிடிச்சி என்ன ஆக போகுது, தேர்தல் அரசியல்ல திமுகவை வந்து வெல்லக்கூடிய இன்னொரு சக்தி தமிழ்நாட்டில் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் உருவாகவே முடியலையா, அவர் என்ன செய்ய முடியும்? அவரால் அவர் ஆளுநர் பதவி முடிந்து அவர் வந்து ரிட்டர்ன் போக வேண்டிய நேரம் அது. அதனால் அவர் அடக்கி தான் வாசிப்பார். இனிமேலாம் அவர் வந்து சும்மா அறிக்கை விடுவார், ஏதாவது உதார் விடுவார், பேசுவாரே தவிர அவரால் ஒன்றுமே செய்ய முடியாதுல. தமிழ்நாட்டினுடைய மனநிலையை அவர் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. வள்ளலார் ஒரு சனாதனவாதிங்கிறாரு, திருவள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடித்தது தான் கரெக்டுங்கிறாரு, தமிழ்நாட்டில் கல்வி முறை சரியில்லைங்கிறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு. அவரை யாராவது கன்சிடர் பண்ணுறாங்களா? ஒரு நாள் ஊடக செய்தி அவ்வளோதான், கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 30 செகண்டுக்கு பரபரப்பாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் அது எந்த சலனத்தையும் தேர்தல் அரசியல்லையோ மக்கள்கிட்டயோ ஒன்றத்தையுமே உருவாக்காது. ஜாமீனில் வெளிவந்திருக்காரு சார் இப்போது, இது இன்னும் இந்த வழக்கு முழுமையாக முடிவு பெறலை. ஆனாலும் திமுகவினர் ஏதோ ஒரு வெற்றி கொண்டாட்டம் போல இதை கொண்டாடுவது. இந்த வழக்கு வந்து நிற்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நிபந்தனை அதாவது சும்மா கையெழுத்து போடுங்க தான் சொல்லியிருக்காங்க.
அதனால் இது வந்து பெரிய நிபந்தனை கிடையாது கையெழுத்து போடுறது. இந்த ஜாமீனுங்கிறது வந்து ஏறத்தால் அவர் விடுவிக்கப்படுவதற்கான விடுதலைக்கான ஒரு 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 முன்னறிவிப்பு தான் அது. சரி, வழக்கு நிலைக்காது நிற்காது அந்த கணக்கில் தான் கொண்டாடுறாங்க. அது கொண்டாட முடியாது நம்ம சொல்ல முடியாது. அவரை விரும்பக்கூடியவர்கள் கொண்டாடுறாங்க அவ்வளோதான். கூடுதலாக விடுதலை சிறுத்தைகள் ஒரு கேள்வியும் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுன் தொடர்ச்சியாக அவருடைய பேட்டிகள் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, 4 வருஷமாக சினிமாவில் நடிச்சிருந்தவரெல்லாம் திடீர்னு வந்து துணை முதலமைச்சர் ஏன் எங்கள் தலைவர் 40 வருஷமாக உழைக்கலையா அப்படின்லாம் கேட்குறாரு. திரு திருமாவளவன் அவர்களிடம் இந்த கருத்தை எல்லாம் கேட்கும்போது அவர் ஒரு ப்ரீ மெச்சூர் முன்கூட்டியாக இதையெல்லாம் கேட்குறாரு ஆதவ் அர்ஜுன். அவரால் இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்றாரு. இது எப்படி பார்க்கறது? ஆதவ் அர்ஜுனா தொடர்ச்சியாக இந்த மாதிரி பேசுறதை திருமாவளவன் அங்கீகாரத்தோடு தான் இதெல்லாம் பேசியிருக்காருன்னு பார்க்க முடியுமா? உங்களுடைய பார்வையில் விசிகா திமுக பயணம் எப்படி இருக்க போகிறது? திமுகவுக்கும் விசிகாவுக்குமான பயணம் தொடரும், பெரிய மாற்றங்கள்லாம் வந்து வராது. ஆனால் பட் டிமாண்ட் வைக்கிற மாதிரி ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற மாதிரிங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கனவு திட்டம் இருக்கிறது. சரி, இப்போ வந்து 400 சீட்டை கைப்பற்றுவோன்னு பாஜக சொல்லலையா? ஆமாம், 400 சீட்டை கைப்பற்றிட்டாங்களா? இல்லை. எல்லாருக்கும் கனவு திட்டம் இருக்கிறது. இந்தியா வல்லரசாக வேண்டும்னு அப்துல் கலாம் கனவு காண சொன்னார். அது மாதிரி தான் விசிகாவினுடைய கனவு திட்டம் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு. அது ஒரு எதிர்கால திட்டம், அதை நோக்கி அவங்க அரசியலில் பயணிக்கிறாங்கங்கிறதான் உண்மை. அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவனுடைய கட்சியினுடைய 2ம் கட்ட தலைவர் ஒருவர் வழியாக அந்த குரலை பேச வைத்திருக்கிறார் திருமாவளவன்கிறதான் உண்மை. திருமாவளவோட வாய்ஸ் தான் தன்னிச்சையாக பேச முடியாது. ஒரு அமைப்பு இப்போ ஒரு ஒரு அரசியல் விமர்சகராக ஒருத்தர் வந்து தன்னிச்சையாக எந்த கருத்தை வேணாலும் பேசலாம். ஆமாம், ஒரு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிறவர் 2ம் கட்ட தலைவர்களில் ஒருவராக இருக்கிறவர் தான் நினைத்தபடியெல்லாம் பேச முடியாது. சரி, அதனால் அந்த கருத்து ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து எல்லாமே திருமாவளவன் கருத்து தான், திருமாவளவனுடைய கருத்து தான். தனிநபர் கருத்துங்கிறத நம்ம வந்து நம்ப முடியாது. பட் அவங்க 26 தேர்தலுக்கான வேலையை ப்ரீ மெச்சூராக இருந்தாலும் இப்போ ஒரு இலக்கை வைக்கிறதுக்கான வேலையை தொடங்கிட்ட மாதிரி தெரியுது. அது வாய்ப்புகள் இருக்கா திமுக அலைன்ஸில்? திருமாவளவனை வந்து பொது தலைவராக மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை வந்து அந்த கட்சி வந்து வாக்கு வலிமையை வந்து மிகப்பெரிய அளவில் கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் அவங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது நடைமுறை சாத்தியமாகும். இப்போ இருக்க சூழ்நிலைங்கிறது கூட்டணி இல்லைன்னா விசிகா வந்து தனிமைப்படுத்தப்பட்டா ஒரு எம்எல்ஏ கூட வர முடியாதுங்கிறதான் யதார்த்தம். ஆப்போசிட் சைடு போக போகிறாங்க திமுக இல்லைனா அதிமுக. ஆப்போசிட் சைடில் வந்து இவர் பேசுகிற கருத்துக்கான ஆட்கள் அங்கே இருக்காங்களா? இப்போ சனாதன எதிர்ப்பு பேசுகிறாரு, ஜனநாயகம் வெல்லுங்கிறாரு, இவருடைய இவர் பேசுகிற கருத்தியலுக்கு. இப்போ வந்து நான் ஒன்று கேட்குறேனே, கே பி முனுசாமி பேசுவார். யார்? கே பி முனுசாமி. அதிமுக வந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய சமூக நீதி கோட்பாடு, இருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கு பார்வை, அரசியலில் மதச்சார்பற்ற தன்மை, இது போன்ற விஷயங்களில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய உறுதிப்பாடு எதுவுமே அதிமுகட்ட இல்லை. அதிமுக கொஞ்சம் பலவீனம் அடைந்திருக்கிறது. அவங்களுக்கு திருமாவளவன் தேவைப்படுகிறார், அதுதான் உண்மை. போன நாடாளுமன்றத்திலேயே அவங்க கூடுதல் சீட்டு தரோம், நீங்கள் எங்கள் பக்கம் வாங்க அப்படின்னு பேசி பார்த்தாங்க 2ம் கட்ட தலைவர்கள் வச்சு. சட்டமன்றத்துக்கு நிச்சயமாக அணுகுவாங்க. ஆனால் திருமாவளவன் பேசுகிற கருத்தையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாயிருச்சுன்னு வச்சுங்க, அப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் சாத்தியமாகும். சரி, இப்போதைக்கு அது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தனித்தனி அணிகள் தானே இருக்காங்க. விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் தனியாக போட்டிடுவார். நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்கிறாரு, நாங்கள் தனியாக போட்டிடுவோங்கிறாங்க. இப்போ அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? ஒருவேளை பாமக வந்து இணையலாம் சட்டமன்ற தேர்தலில், பெரிய மாற்றங்களுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிமுக பக்கம் பெருசாக இல்லை. அதனால் கள யதார்த்தம் வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் தோற்று போகிற அணிக்கு, உத்தரவாதம் இல்லாத ஒரு அணிக்கு ஏன் போகணும்? இப்போ தான் நாடாளுமன்றம் வெற்றி பெற்றிருக்காங்க, எதுக்காக நான் இங்கே போகணும்? அப்புறம் எதுக்கு இந்த கோஷமெல்லாம்? ஒரு வார காலமாக அரசியல் பரபரப்புலாம் எதுக்கு? இல்லை, அது இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். அரசியலில் இது நிரந்தரம், இதுதான் நிலைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நாளைக்கு ஒரு மாற்றம் நிகழலாம்ங்கிற ஒரு ஒரு கனவு நிலைப்பாடு, ஒரு எதிர்கால திட்டம் அவங்களுக்கு இருக்குது. வந்து விசிகா வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு முதன்மையான அரசியல் கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய விசிகா அதிகாரத்தில் பங்கு கேட்கிற காலம் வரும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதுக்கான ஒரு விதையை அவங்க தூவுறாங்கப்பா, ஒரு கருத்து ரீதியான ஒரு பரபரப்பை உருவாக்குறாங்க. ஏன் பெருந்தன்மையோட அணுகுங்களேன் அப்படின்னு திமுகவை ஆதவ் அர்ஜுனா கேட்குறாங்க. அரசியலில் வந்து பெருந்தன்மையோட யார் அணுகுவாங்க? பந்தயம் பிரேமலதா கூட தான் சொல்லுச்சு, ஒரு சின்ன பையன் அவனை ஜெயிக்க வச்சிருக்கலாம்னுச்சு. அப்படி ஒரு கருணையோட எங்கேயாவது ஜெயிக்க வைப்பாங்களா? அப்படி யாருமே ஜெயிக்க வைக்க மாட்டாங்க.
ராதியா அதுக்காக சின்ன பையன் பாவம் அப்படின்னு சொல்லி போட்டியிலேருந்து விலகிக்கிட்டாங்களா? இல்லை இல்லை அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேற வேட்பாளர்கள்லாம் வந்து விலகிக்கிட்டாங்களா? அப்படி விஜயகாந்த் பையன் வரட்டும் அப்படின்னு இல்லாம் யாரும் நினைக்க மாட்டோம். அரசியலில் வந்து நீங்கள் வந்து அது ஒரு பந்தயம், சரி முன்னாடி ஓடுற குதிரைக்கு தான் வந்து இங்கே மரியாதை. அதனால் அப்படிலாம் வந்து கருணை அடிப்படையிலலாம் அரசியலில் வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்துருவாங்களா? பெருந்தன்மை வேண்டும்னா விட்டு கொடுக்க சொல்கிறாரு, விட்டு கொடுப்பதன் வழியாகலாம் செய்யவே மாட்டாங்க. ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, அதை நீங்கள் அதிகப்படுத்துவதன் மூலமாக வலிமை பெறுவதன் மூலமாகத்தான் வந்து பேரம் பேசுவதன் மூலமாக தான் அது சாத்தியப்படுமே தவிர, திமுகவுக்கு வந்து ஒரு வீழ்ச்சி வந்தால் திமுகவினுடைய வலிமை குறைந்தால் அந்த இடத்துல இவங்க வலிமை கூடினால்தான் அது சாத்தியம். ஓ, நிலைமையை பொறுத்து தான் அந்த கூட்டணி ஆட்சின்றது. இப்போ விசிகாவோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ வந்து கொள்கை பேசுகிறாங்க, தேர்தல்னு வரும்போது ஒட்டுமொத்தமாக செலவு பண்ணுறதுலேருந்து கட்டமைப்புலேருந்து பூத்தி ஏஜென்ட்லேருந்து எல்லாம் இவங்க தான் பாதுகாக்கணும் திமுக. ஆமாம், திமுகவுடைய தயவு இல்லை. ஏன்னா இப்போ சிபிஎம் வந்து மதுரையில் வெற்றி பெறுது, சு வெங்கடேசன் வந்து எம்பி ஆகிறாரு. ஆமாம், சு வெங்கடேசன் வந்து ஒட்டுமொத்த தொகுதியை வந்து கவர் பண்ணிடுவாரா? முடியாது, முடியாது. அஞ்சு சட்டமன்ற தொகுதி ஃபாலோ, அஞ்சு சட்டமன்ற தொகுதியை வந்து வெற்றி பெற வைக்கக்கூடிய வலிமையோடு வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அங்கே எப்படி வலிமையோடு இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஒரு சில பகுதிகளில் வலிமையாக இருக்கும், திருப்பரங்குன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி நல்லாயிருக்கும், தொழிற்சாலை இருக்கிற இடங்களில் கொஞ்சம் சிஐடி வலிமையாக இருக்கும், ஆட்டோ தொழிலாளர்கள்ட்ட அப்படி அங்கெங்கே ஒரு பாட்பாட்டாக வந்து அரசியலில் ஒரு வாக்கு வங்கி இருக்கலாம். ஒட்டு மொத்தமாக வந்து எல்லாத்தையும் வீழ்த்துறதுன்னு ஒரு இடம் வேணும்ல, அந்த வலிமை திமுக கட்டத்தின இருக்கு, பெரிய அரசியல் கட்சி கட்டத்தின இருக்கு. அப்போ வந்து கோரிக்கை வைக்கலாம், கொள்கை பேசலாம், நிறைவேற்றுகிற இடத்துல திமுக போன்ற கட்சிகள் தான் இருக்கு நடைமுறையில். இந்த நடைமுறையை வந்து அது கசப்பாக இருந்தாலும் அதான் உண்மை, ஏற்றுக்கொள்ள முடியலைனாலும் அதான் உண்மை. அதனால அவங்க அவங்களுடைய எதிர்கால திட்டம்னு வேணால் அதை வச்சுக்கலாம், நிகழ்கால சாத்தியம் இல்லை. ஓ, அப்படி ஆசைப்படுறாங்க, ஆனால் கிடைக்கும் போது கிடைக்கும், அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராஜகம்பீரன் சார்.